ஸோ இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகேஷன் எலக்ட்ரான் அமைப்புகள் மற்றும் அதோட ஆக்சிஜேட் அதில் அதனால என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாறுதுன்னு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக மெல்டிங் பாயிண்ட் பற்றி பார்த்தோம் உருங்கிலையை பற்றி படித்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா என்ன்தாலி ஆஃப் அட்டாமிஷன் இந்த ஆஃப் அட்டாமிசேஷன் ஸோ இந்த ஆஃப் அட்டாமிசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்டில் இருந்து ஒரு ராடு இரும்புலேருந்து ஒரு ஏதோ ஒரு பொருள்லருந்து எனக்கு அந்த ஆட்டத்தை தண்ணியாக எடுக்கணும் ஒரு ஒரு ஆட்டமாக அந்த ஆட்டம் கிளப்பாக இருந்தாலும் அதில் ஆட்டத்தை தண்ணியாக எடுக்கும் போது எனக்கு ஆட்டமாக தனியாக எடுக்கும் போது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அதுதான் வந்து என்பட்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ராட்லேருந்து நான் வந்து அயனை எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட போகுது ஒரு அயனை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட போகுது அப்படின்றதா என் ஆல்போட்டாமிசேஷன் இந்த எந்தால்போட்டாம்சேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்னீஸ் அண்ட் ஜிங்க்குக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன இதில் மெல்டிங் பண்ணப்ப சொல்லியிருப்பேன் அதற்கு வி ஹவ் வெரி வீக் மெல்டிங் மெட்டாலிக் பான்ஸ் வெரி வீக் மெட்டாலிக் பால் இருக்கனால அதில் மெட்டல் மெட்டல் பிணைப்பே ரொம்ப வீக்காக இருக்கனால நம்மளால் ஈஸியாக ஒரு மெட்டல்ஸை தனியாக எடுத்து வைக்க முடியும் ஸோ மெக்னிசிங்க்கு பார்த்தீங்கன்னா டியூ டு த வீக் மெட்டாலிக் பான் அதுக்கு ஈஸியாக எடுத்துடலாம் எதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மெல்டிங் மெட்டல சொன்ன மாதிரி குரோமியத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் டியூ டு அன்பேட் அல்ட்ரான்ஸ் அன்பேட் அல்ட்ரான்ஸ் ஸோ அன்பேட்ரான்ஸ் அது மேக்னீஸ் கருத்து எதுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பருக்கு இருக்கும் ஸோ குரோமியத்துக்கு இருக்கும் குரோமியத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்பேட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால அதில் அதிக ஸ்டெபிலிட்டி இருக்கனால எனக்கு என்ன ஆகும்னா அதுலருந்து என்னால் ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் பிகாஸ் குரோமியம் வந்து எனக்கு அஞ்சு பாண்டு காட்டும் ஸோ குரோமியம் இப்படி சேர்ந்து பிணைப்பாக இருக்கும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு குரோமியம் ஆட்டம் தனியாக எடுக்கிறதுக்கு எனக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும் ஸோ குரோமியத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மெல்டிங் பாயிண்ட்டில் பார்த்த கிராஃப் மாதிரி தான் இதுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஸோ மெல்ட்டிங் பாயிண்டில் குரோமியத்துக்கு அதிகம் அதே மாதிரி என்டால்ஃபாப் அட்டாமிசேஷன் தட் மீன்ஸ் ஒரு அணு ஒரு காம்பவுண்ட்லேருந்து இருந்து அணுவை தனியாக எடுக்கிறதுக்கு ஆட்டமை தனியாக எடுக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் எனர்ஜி தான் வந்து என்டால்ஃபாஃப் அட்டாமிசேஷன் ஸோ அது எதுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா குரோமியத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அட்டாமிக் ரேடியஸ் அணு ஆற்றம் ஆரம் அணு ஆரம் ஓகேவா இது என்னென்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக நம்ம என்ன தெரியணும் அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னா நியூக்ளியஸ்லேருந்து அவுட்ரு மோஸ்ட்ல இருக்க எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து அவுட்ரு மோஸ்டில் இருக்க எலெக்ட்ரானுக்கூடிய இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து அதோடய ரேடியை தான் என்னது அட்டாமிக் ரேடியை ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இது இந்த குரூப் டவுன் த குரூப்பில் என்ன ஆகும்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதற்கு காரணம் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் குரூப்பில் இதில் குரூப் என்னது தொகுதியில் எனக்கு என்ன ஆகும்னா ஒரே தொகுதியில் எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் செல்ஸ் பட் ஒரே பீரியடில் பீரியடில் பீரியட் தட் மீன்ஸ் வரிசைகள் பீரியடில் எனக்கு வரிசைகளில் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும் அதுக்கு காரணம் என்னென்னு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நியூக்ளியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நியூக்ளியர் சார்ஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருக்கவர் மின்சுமை கருக்கவர் அதுக்கா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய மின்சுமை அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு சைஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்க்கும் அதே மாதிரி நம்ம டி டீப்ளாக் எலமெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா டி பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் என்னது ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனேடியம் மேக்னீஸ் குரோமியம் மேக்னீஸ் அயன் கொபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க் பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன மாதிரி ஆர்டர் இருக்கும் இது டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் ஸோ டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் வரைக்கும் எனக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் இது மாதிரின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரே பீரியடில் ஒரே பீரியடில் வரிசையில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் அதோட இது அட்டாமிக் ரேடியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் அது காரணம் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும் ஸோ எஃபர்ட் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கறனால கருக்கவர் மின் மின்சுமை அதிகமாக இருக்கிறனால எனக்கு சைஸ் குறையும் பட் மேக்னீஸ் அடுத்து சைஸ் எனக்கு என்ன ஆகுனா அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்ராக்சிமேட்னா ஈக்குவலாக இருக்கும் நிக்கல் வரைக்கும் திருப்பி நிக்கல்ல இருந்து காப்பரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஜிங்கோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி ஒன் டூ டி ஃபைவ் ஆகுது சைஸ் டிக்ரீசஸ் சைஸ் டிக்ரீசஸ் குறைகிறது எதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும்

சார் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸோ நம்ம த்ரீ டீம சார் த்ரீ டீ வச்சுக்கலாம் ஸோ டி ஃபைவ் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை